Hello friends, Wanakam and welcome to my channel Cook with Charnya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வந்து எப்போ வந்து சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்புறம் என்னென்ன ஃபுட்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நான் என்னோடய பாப்பாவுக்கு வந்து என்னென்ன ஃபுட் வந்து கொடுத்தேன் எப்போ வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாலிட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் என்னோடய பாப்பாவுக்கு எப்போ வந்து சாப்பாடை வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைய கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து நான் சாலிட்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் யூஸ்வலாக வந்து டாக்டர்ஸ் வந்து குழந்தையோட ஃபோர்த் மந்த் செக்கப்லேயே பேபியோட ஹைட்டு வெயிட்டெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு எப்போ வந்து சாலிட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பீரியாட்டிஷனை வந்து கண்டிப்பாக ஒரு முறை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபுட்டு பாத்தீங்கன்னா ஆப்பிள் தான் ஆப்பிளை வந்து நல்லா பாயில் பண்ணி அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன் நான் ஏன் ஆப்பிள் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் சாலிட் கொடுக்கறனால வர கான்ஸ்டிபேஷன் வந்து ஆப்பிள் வந்து கொடுக்கறனால இருக்காது ஸோ அதனால வந்து நான் ஆப்பிள் வந்து கொடுத்தேன் அது வந்து ஃபைபரும் வந்து அதிகமாக இருக்குங்கிறனால எந்த கான்ஸ்டிரபேஷன் பிரச்சனையும் வந்து ஆப்பிளில் வராது நான் வந்து அதுக்கு அடுத்து கொடுத்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் பியர்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி தோல் எல்லாம் நல்லா பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்டீமரில் வந்து வேக வச்சுட்டு கொடுத்தேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்டீமர் வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் காய்கறி பழம் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இதில் வச்சு வேக வச்சிடலாம் நான் இதே மெத்தடில் தான் வந்து ஆப்பிளையும் வந்து பண்ணேன் நான் வந்து அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணல ஆப்ல சோ அதனால இதில் வந்து சொல்றேன் குட்டி குட்டியா வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம் மொத்தமே வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுவும் நீங்க நல்லா பழமா இருக்கிற ஃப்ரூட்டை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமாவே வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளண்டருக்கு வந்து இந்த மாதிரி மாத்திக்கோங்க மாத்திட்டு கொஞ்சமா வந்து நான் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் பியர்ஸும் ஆப்பிள் மாதிரியே தான் குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது ஏன்னா இதில் வந்து ஃபைபர் வந்து நிறையா இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எதுவும் வராது அதே நேரத்தில் இதுவும் வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிரும் ஸோ அதனால் வந்து நான் செகண்ட் வந்து பியர்ஸ் வந்து கொடுத்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸுக்கு வந்து ஒரு மீல் தான் வந்து நான் வந்து கொடுத்தேன் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் டைமில் வந்து கொடுத்தேன் ஏன்னா வந்து இனிஷியலாகவே வந்து நம்ம த்ரீ டைம்ஸ் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காது சில குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து நான் வந்து ஒரு ஒரு ஃபுட்டாக தான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து கொடுத்தேன் நான் அதுக்கு அடுத்து கொடுத்த ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அவகேட்டோ வந்து கொடுத்தேன் நல்லா சாஃப்டாக பழமாக இருக்கதா பார்த்து எடுத்து ஃபோர்க்கை வச்சு நான் வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் மேஷ் ஆகிரும் அது வந்து சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே வந்து அவகேட்டோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் குழந்தைக்கு ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து பழகிடும் குழந்தைங்களுக்கு ஸோ நான் வந்து அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவகேட்டோ வந்து கொடுத்தேன் அதுலேயே வந்து இது ஹெல்த்தி ஃபட்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லது நான் அதுக்கு அடுத்து கொடுத்த வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோஸையும் அதே மாதிரியே தான் ஸ்கின்னை வந்து நல்லா பீலரை வச்சு எடுத்துட்டு குட்டி குட்டியாக கொஞ்சம் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வேக வச்சுட்டேன் இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாச்சு வெந்திருக்கான்னு வந்து நல்லா செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்க்கை வந்து இடையில வந்து வச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு வந்து தெரியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து நல்லா மேஷ் பண்ணிட்டு கொடுக்க ஆரம்பித்தேன் நான் இதே மாதிரியே வந்து ப்ரக்கோலியவும் வந்து வேக வச்சு கொடுத்தேன் பிரக்கோலிய வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க தண்டு எதுவும் இல்லாத மாதிரி மேல இருக்க அந்த பூவை மட்டும் வந்து கட் பண்ணி வேக வச்சு அதுக்கப்புறமா வந்து மேஷ் பண்ணி கொடுத்தேன் நம்ம எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குற மில்லெட் வந்து ராகி தான் குழந்தைங்களுக்கு நான் வந்து ராகி கூலும் வந்து அடிக்கடி கொடுத்தேன் நான் அதுக்கப்புறமா வந்து கேரட்டும் வந்து வேக வச்சு கொடுத்தேன் குட்டி வாழைப்பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணி கொடுத்தேன் இதெல்லாம் தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுத்த ஃபுட்ஸு நான் கொடுத்த எந்த சாப்பாட்லையும் வந்து பார்த்தேங்க அப்படின்னா சால்ட்டோ சுகரோ எதுவுமே வந்து சேர்க்கல என்னோட pediatrician என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா பாப்பா வந்து ஒன் இயர் வந்து ஆகிற வரைய சுகர் சால்ட் வந்து சேர்க்க வேண்டாம்னு சொன்னாங்க நான் அதை ஃபாலோ பண்ணி எதுவுமே வந்து சுகர் சால்ட் சேர்க்காம தான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ குக் வித் சரண்யா டேஸ்ட் ஆஃப் ஹோம்